இந்த பாரம்பரியம் மிக்க தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையிலே இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலந்துரையாடலை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் அன்புக்குரிய பண்புக்குரிய அண்ணன் காட்டகரர் பிரசாத் அவர்களுக்கும் நம்முடைய ரவி கொட்டகரர் அவர்களுக்கும் மற்றும் டிஃப்ரெண்ட் ட்ரேட் பாடியிலேருந்து வந்திருக்கக்கூடிய எல்லாரோட பேரை சொன்னேன்னா நான் எல்லாரையும் சொல்கிறது தான் என்னோடய பண்பு. அவ்வளோ பேரையும் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை, மன்னித்து விடுங்க. 2 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருக்காங்க, நான் அதிக நேரம் எடுத்துக்க இயலாது. 2 நிமிஷத்தில் பேசுகிறது என்னென்னு எனக்கு சொல்ல தெரியல. எல்லாருக்கும் வணக்கம், ஊடகத்தை சார்ந்தவர்கள் வணக்கம். முதல்ல நான் இன்றைக்கி நான் எங்கேயுமே வரமாட்டேன். இன்றைக்கி வந்ததுக்கு காரணம், இந்த தமிழ் மண்ணின் தமிழ் கடவுள் முருகனின் பெயரை கொண்டு தமிழ் மண்ணிலிருந்து புறப்பட்டு வேளாக பாய்ந்து சென்று டெல்லி மண்ணிலே இன்றைக்கு எங்களுடைய செய்தித்துறைக்கு சினிமா துறைக்கு ஒரு அமைச்சராக தமிழ் கடவுள் முருகனின் பெயரை தாங்கி சென்றிருக்கக்கூடிய அவர் மத்திய அமைச்சராக இங்கே வருகை தந்திருக்கும் போது இந்த மண்ணிலே பிறந்த நான், முருக பக்தனாக இருக்கக்கூடிய நான், இங்கே வராமல் இருப்பது முறை அல்ல. வந்தது முறை, வராமல் இருந்து விட்டால் அது குறை ஆகியிருக்கும் பிழை. யார் அழை அழை என்று அழைக்கிறார்களோ இல்லையோ, முருகன் சொன்னான் வந்துவிட்டேன். நான் சொன்னது அந்த முருகன், எங்கள் ஐயா நான் அழைத்தது அந்த முருகன், என் முருகன், எம் முருகன், எங்கள் வீட்டு வேலன் எடுத்தவன். ஆனால் எங்கள் அண்ணன் ஐயா முருகன் அவர்களை நான் இன்றைக்கு அவர் அமைச்சராக ஆனதற்கு பிறகு சந்திக்கவில்லை. வரலாற்றை கிமு கிபி என்று பிறப்பார்கள். கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால், கிறிஸ்து பிறந்ததற்கு முன்னால், the before Christ and after Dominic, the BC and the AD என்று. அதை போல தேர்தலுக்கு முன் தேமு, தேபி தேர்தலுக்கு பின். தேர்தலுக்கு முன்பே அவரை சந்தித்து முருகனது பெயரை தாங்கி ரத யாத்திரை நடத்திய முருகனே, உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் என்று என்னுடைய இதய தாமரையிலிருந்து அந்த வார்த்தைகளை எடுத்து வீசி வாழ்த்தி விட்டு சென்ற காரணத்தால் அதை அந்த பார்த்த ஞாபகம் இல்லையோ என்று என்னை பார்த்ததும் ராஜேந்தர் என்று அழைத்தாரே, அந்த அன்புக்கு, அந்த பண்புக்கு, அந்த கமலாலயத்தின் நஞ்ச உரத்துக்கு என்னுடைய நன்றி. அதனால இப்ப சுருக்கமா எல்லாருமே எங்கள் திரைத்துறை சார்ந்தவர் அத்தனை பேர் எடுத்து சொல்லிட்டாங்க. ரவி சார் எங்களோட மெமரண்டத்தை கொடுத்துட்டாரு பாத்துங்க. அதுல சொன்ன விஷயத்த நான் இல்லாம இப்ப கேரளா இருந்து ஐயா சொன்னார் பாருங்க, சுருக்கமா சொல்றேன். எங்களுடைய நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடிஜி, ஒன் இந்தியா ஒன் டாக்ஸ் அப்படி என்று நமக்கு ஜிஎஸ்டி போட்ட பிறகு, எங்களுக்கு ஜிஎஸ்டி வரி விதித்ததுமே தமிழ்நாட்டுக்காக மட்டுமல்ல, நாட் ஓன்லி ஃபார் த தமிழ்நாடு, டோட்டலி ஃபார் த சேக் ஆஃப் த சவுத் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி. நான் இதே சேம்பர் வாசல்ல, எங்களுக்கு ஜிஎஸ்டி அதிகமாக இருக்கிறது ஐயா, அதை குறைக்க வேண்டும் என்று நான் குரல் கொடுத்தேன். ஒரு தென்னிந்தியாவை சார்ந்தவன் தெலுங்குக்காக, தெலுங்கு படத்திற்காக, மலையாள படத்திற்காக, கன்னட படத்திற்காக, துளு படத்திற்காக, தமிழ் படத்திற்காக சேர்த்து நான் இங்கே இதே சேம்பர் வாசலிலே நாங்கள் குரல் கொடுத்தோம். இன்னைக்கு ஜிஎஸ்டி பார்த்தாக்கா, சென்ட்ரல் ஜிஎஸ்டி அவங்களுக்கு ஒரு 9%, ஸ்டேட்டுக்கு ஒரு 9% இருக்கிறது. இதுவே எங்களால் தாங்க இயலவில்லை. திரையரங்கத்துக்கு 50% மக்கள் தான் வரணும், ஜிஎஸ்டி மட்டும் முழுசா 18% கட்டணும். நீங்க மனசு வைக்கணும், பிரதமர் ஐயாட்ட நீங்க எடுத்து சொல்லணும். அடுத்தது ஒன் இண்டியா, அப்புறமா என்ன லோக்கல் பாடி டாக்ஸ், தமிழ்நாடு என்ன தனித்தீவா என்று கேள்வி கேட்டேன், பாண்டிச்சேரி என்ன தனித்தீவா, கேரளா என்ன தனித்தீவா, ஒன் இந்தியா ஒன் டாக்ஸ் என்று போட்ட பிறகு கேவிக்கை வரி என்று எல்பிடி லோக்கல் பாடி டாக்ஸ் ஏன் எங்களுக்கு விதிக்கிறார்கள்? கடந்த கால ஆட்சிகளை போராடி போராடி பார்த்து விட்டோம். ஆனால் மத்திய இருக்கக்கூடிய ஆட்சியிலே எங்கள் தமிழ் மண்ணிலிருந்து ஆறுபடை வீட்டுக்குரிய முருகனின் பெயரை தாங்கி தாங்கள் இருக்கும் போது, ஆறுபடை முருகனது பெயரால் உங்கள் பேரு உனங்களுக்கு பின்னால் இருக்கிறது, ஆறு படை முருகா முருகனுக்கு பின்னால் இருப்பது ஆறு படை. அதே போல் உங்களுக்கு பின்னால் எங்களுடைய தென்னிந்திய திரைப்பட வர்த்தக சபையின் சார்பாக நாங்கள் திரண்டு நிற்கின்ற ஒரு படை. எங்களுடைய கேள்விகளுக்கு நீங்கள் பெற்றுத்தர வேண்டும் ஒரு விடை. எங்களுக்கே லோக்கல் பாடி டாக்ஸ் எந்த சார் மாநில அரசு யாரு வேணாலும் இருக்கட்டும், எங்களுக்கு எங்களுக்கு சோறு போட்டது சிறுமா. நான் இங்க வந்து பேச வந்து பேசுறதுக்கு காரணம், எனக்கு வேணாம் பேரு, நான் டிஆரு, எனக்கு சினிமா தான் போட்டுது சோறு, அந்த சினிமா வாழணும். இன்னைக்கு கொரோனால சினிமா செத்து சுண்ணாம்பாகிட்டு இருக்கு.
திரைப்படங்களுக்கு சொன்ன மானியங்கள் கொடுக்கல. பல மாநிலங்களும் சில கவர்மெண்ட்ல மாநில அரசு அங்க படப்பிடித்து நடத்தினா மானியம் தராங்க, சில மாநிலங்களை தரல. அந்த மாநிலங்கள்ல அப்படி எல்லா மாநிலங்களையும் இது பண்ணணும். சென்சார் போய் சென்சார் பண்ண படத்துக்கு திரும்ப சென்சார், யூஸ் சர்டிபிகேட் படத்தை டிவியில போட்டா திரும்ப ஏன் சென்சார் பண்ணி கொடுக்கணும்? அதே மாதிரி எங்களுக்கு விளம்பரம் பண்றதுக்கு இன்னைக்கு ஊடகங்கள் கைவிருக்கின்றன. ஒரு சமச்சீர் விளம்பரம் வேண்டும். அதே மாதிரி சொன்ன மாதிரி தூரதர்ஷன்ல சில படங்களை வாங்க சொல்லுங்க, சினிமா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு. இது எல்லாத்தையும் அதே மாதிரி தானையா சொன்ன பிறகு அனிமல்ஸ் பிரச்சனை, அதற்கும் நீங்களே இருக்கின்ற காரணத்தால் இந்த விலங்குகள் விஷயத்திலையும் நீங்க ஒரு முடிவு பண்ணும். சினிமா ரொம்ப கஷ்டப்படுது. அதனால இந்த கொரோனா காலத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கக்கூடிய இதனால எங்களுக்கு இந்த எல்பிடி டாக்ஸ் டபுள் டாக்ஸ் இருக்க கூடாது. அதே போல எங்களுக்கு ஜிஎஸ்டி வரியை தாங்கள் குறைத்து தர ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று எத்தனையோ கோரிக்கைகள் இருக்கு. அந்த கோரிக்கை எங்களுடைய தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் தமிழ்நாடு மூவி மேக்கர்ஸ் அந்த சங்கத்தின் சார்பாக அந்த கோரிக்கை கொடுத்திருக்கின்றேன். தாங்கள் எப்போது அழைத்தாலும் இதை தவிர இந்த திரை உலகத்தின் நலனுக்காக தாங்களை வந்து இன்னொன்னு எங்களுக்கு வந்து பேனட இனிம தமிழ் படம் மட்டுமோ தெலுங்கு மலையாளம் கன்னடம் என்று படம் எடுத்துக் கொண்டிருந்தால் எங்களால் வாழ இயலாது. ஒரு பேன் இண்டியா லெவல்ல ஆல் இண்டியா லெவல்ல நாங்கள் படம் பண்ணணும்னு சொல்லும் போது இனிமே எங்களுக்கு மொழியை மொழி தி லாங்குவேஜ் இஸ் நாட் எ கிரைட்டீரியா அட் ஆல் சோ தட் எங்களுக்கு மொழிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு நாங்கள் இந்திய படம் எடுப்போம், இந்திய படம் எடுப்போம், இந்தி கூட எடுப்போம். எங்களுக்கு இங்கே சென்சார் பண்ணணும். எங்களை வட இந்தியாவுக்கு இந்தி படம் எடுத்தால் எங்களை இது பண்ணக்கூடாது. அதே மாதிரி சின்ன படம் எல்லாம் எடுத்தா அவங்களுக்குலாம் எதுக்கு நாங்கள் பிரிவி தியேட்டரில் போடணும்? ஒரு காலத்தில் டபுள் பாசிட்டிவ் டபுள் பாசிட்டிவ் காட்டி நாங்கள் சென்சார் பண்ணோம். இன்னைக்கு சின்ன சின்ன படம் ஓடிடியில் பெரிய படத்தை மட்டுமே வாங்குறாங்க, சின்ன படத்தை வாங்கலையா? திமிங்கலங்கள் வாழ்கின்றன, சின்ன தயாரிப்பாளர்கள் சின்ன மீன்களை வாட விடம் இருக்கிறார்கள். அதனால சென்சார் பண்ணா நாங்கள் ஒரு டிவியில் காமிச்சா கூட ஒரு பென்ட்ரைவ் கொடுத்தா கூட பார்த்துட்டு எங்களுக்கு சென்சார் பண்ணி தர ஏற்பாடு பண்ணும். அதே மாதிரி சென்சாரத்தில் இருக்கக்கூடிய மெம்பரில் எங்கள் திரையுலகத்தை சார்ந்தவர்களை நீங்கள் போட்டால் மட்டும்தான். எல்லாருக்கும் எல்லா துறையை பற்றி தெரியாது. எங்களுடைய கஷ்டம் எங்களுடைய வலி நாங்கள் எடுத்து சொல்லிவிட்டோம். எங்களது வலி உங்களுடைய திறக்க வேண்டும், உங்களது விழி எங்கள் திரையுலகத்துக்கு பிறக்க வேண்டும் வழி எங்களுக்கு என்று நாங்கள் எந்த மொழிக்கும் இல்லாமல் இந்திய மொழியின் சார்பாக இந்த குரலை கொடுத்து நீங்கள் இங்கே வருக தந்தமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி எனக்கு இந்த நேரத்தையும் இதுக்கு மேல குறைச்சி என்னால் பேச இயலாது. ஆனால் என்னை பேச வைத்தமைக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 7 தமிழ் பிரைம் யூடியூப சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.